என்பதை புரிந்து சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், 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 ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். இயேசப்பாமை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரேமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டுமே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்தரிப்பதற்கு துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீதியின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை பிரகாசிப்பிக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் உள்ளதான வல்லமை எங்கள் மத்தியில் இன்றும் வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இன்றும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. உம்முடைய அளவற்ற கிருபை எங்கள் வாழ்க்கையில் இன்றும் வெளிப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். உம்முடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாதப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது. அதை உணர்ந்திருக்கிறோம். இயேசுவின் கிருபை வேணும், எங்கள் இயேசுவின் கிருபை வேண்டும், எங்கள் இயேசுவின் தயவு வேண்டும், எங்கள் இயேசுவின் பிரசன்னம் வேண்டும். ஆமென், 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 ஆமென். இந்த பரலோக மகிமை எங்களை மூடிக்கொள்வதாக. இந்த ஆராதனையிலே வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் உடைய மகிமை மூடிக்கொள்வதாக, உடைய மகிமை மூடிக்கொள்வதாக, உடைய பிரசன்னம் நிறைவாய் வெளிப்படுவதாக. உடைய அபிஷேகத்தினால் நம்முடைய ஜனத்தை கர்த்தரே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் காலையிலும், ஒவ்வொரு நாள் இரவு வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததற்காக மகு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தர் எங்களை விட்டு விலகாமல் இருந்தீரே. பலவீனத்தின் நேரத்தில், சுகவீனத்தின் நேரத்தில் எங்களை விட்டு விலகாமல் இருந்தீரே. ஆபத்தின் நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில் எங்களை விட்டு விலகாமல் இருந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சத்துரு சிங்கம் போல் எங்களை சுற்றி வருகிற நேரத்தில் எங்களை விட்டு விலகாமல் இருந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறது போல, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அதுபோல சிங்கங்கள் நடுவில் இருந்தாலும் எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததற்காக, எங்கள் நீர் பலப்படுத்தினதற்காக, எங்களுக்கு நீர் ஆலோசனை தந்ததற்காக, எங்களுக்கு ஜீவன் தந்ததற்காக, எங்களை நீர் உயிர்ப்பித்ததற்காக, ஆமென், 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 ஆமென். மறுபடியும் பிறக்க செய்ததற்காக, நிரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பினதற்காக, அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. ஷபரமா லனனி அந்தரபேக்கே பெலரேலி அந்தரபா. விடுதலையா, விடுதலையா, விடுதலையா. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. அவர் என்னோடு கூட இருந்தபடியினாலே, என் இயேசு என்னோடு கூட இருந்தபடியினாலே, எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி என் இயேசு என்னை பாதுகாத்தாரே, என்னை ரட்சித்தாரே, என்னை விடுவித்தாரே, என்னை அணைத்து கொண்டாரே, என்னை தேற்றினாரே, எனக்கு ஆறுதல் தந்தாரே. அதற்காக என் கர்த்தரை உயர்த்துகிறேன். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல ஆராதனையின் வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை நாங்கள் இன்றும் இழக்காதபடி உம்முடைய சமூகத்தில் வந்து பரிசுத்தவான்களோடு இணைந்து ஆராதிக்க கர்த்தரே கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதி எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. துதி, ஆராதனை, ஜப வேலை, செய்தியின் வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். ஸ்தோத்திரம். துவக்க முதல் முடி வரைக்கும் கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய பிரசன்னமும் மகிமையும் எங்களை நிரப்பத்தக்கதாய்
கர்த்தர் கிரியை செய்வீராக. பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்களே, கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் தருகிறதான சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை ஜனம் பெற்றுக்கொள்ளு. கர்த்தர் அனுக்கிரகம் தந்து நடத்துவீராக. உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனைக்காய், உடைய சமூகத்தில் வருகிறோம் எல்லா ஆராதனைகளையும் உடைய மகிமையினால் கர்த்தர் நிறைத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தர். புதியவர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. உங்களுடைய விசுவாச மக்கள் யாரும் அசதியாய் இருந்து விடாதபடி உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க ஆவியில நிரப்பி கர்த்தர் கொண்டு வருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதோ வேதனையோடு, பலவீனத்தோடு, உள்ளத்தினாலத்துல சோர்வோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு வருகிறதான ஜனங்களையும் கர்த்தர் உமக்குள்ளே வைராக்கியப்படுத்துவீராக. உமக்குள்ளே கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. வருகிறதான ஜனங்கள் பலப்பட்டு போகட்டும், தைரியம் அடைந்து போகட்டும். கர்த்தர் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு புறப்பட்டு சொல்லட்டும். இப்படியாய் கர்த்தர் இருந்தார், அதனிலே கிரியை செய்யும்படியா நாங்கள் கேட்கிறோம். துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம், உடைய ஆளுகை கற்பனைக்கிறோம். ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம்மத்திலே ஜேக்கப் அவர்கள் முன்பதாக வந்து துதி ஆராதனையை அவர்கள் நடத்துவார்கள். பாடக்கூடியவர்கள் முன்பதாக வந்து நின்று பாடுங்க. கரந்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது ஆராதனையின் முதல் பாடலாக நம்முடைய ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள 147வது பாடல், அல்லேலூயா என்றும் அல்லேலூயா, அல்லேலூயா இன்றும் அல்லேலூயா. நல்ல வாக்கு தத்தத்தில் நல்விசேஷங்கள் உறுதியாக உள்ளத்திலே கொண்டதினாலே பயப்படாதே, பயப்படாதே, தேசத்தை சுதந்தரிப்பா என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah.
பெருமையில் திவ்ய ஸ்வாவங்கள் பொறுமையோடு தேவ பக்தி கிடைத்தறினாலே மகாமேன்மை அருமையில் திவ்ய ஸ்வாவங்கள் பொறுமையோடு தேவ பக்தி கிடைத்தறினாலே பயப்படாதே பயப்படாதே தேசத்தில் வழி நடப்பாய் பயப்படாதே பயப்படாதே தேசத்தில் வழி நடப்பாய் அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து எழுந்ததில் வாக்கு வம்சங்கள் தலைமுறை தலைமுறையாய் எழுப்புவதாலே இயேசு கிறிஸ்து எழுந்ததில் வாக்கு வம்சங்கள் தலைமுறை தலைமுறையாய் எழுப்புவதாலே பயப்படாதே பயப்படாதே தேசத்தை வரவழைப்பாய் பயப்படாதே பயப்படாதே தேசத்தை வரவழைப்பாய் அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா உண்மையுள்ள வாக்கிலே பெரிய காரியங்கள் காலாகாலம் நடந்ததை கண்டதினாலே உண்மையுள்ள வாக்கிலே பெரிய காரியங்கள் காலாகாலம் நடந்ததை கண்டதினாலே பயப்படாதே பயப்படாதே தேசத்தில் குளிருப்பாய் பயப்படாதே பயப்படாதே தேசத்தில் குளிருப்பாய் அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா மகாமேன்மை அருமையில் திவ்ய ஸ்வாவங்கள் பொறுமையோடு தேவ பக்தி கேட்டறினாலே மகாமேன்மை அருமையில் திவ்ய ஸ்வாவங்கள் பொறுமையோடு தேவ பக்தி கேட்டறினாலே பயப்படாதே பயப்படாதே தேசத்தில் வழி நடப்பாய் பயப்படாதே பயப்படாதே தேசத்தில் வழி நடப்பாய் அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா அல்லேலூயா என்றும் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து எழுந்ததில் வாக்கு வம்சங்கள் தலைமுறை தலைமுறையாய் எழுப்புவதாலே இயேசு கிறிஸ்து எழுந்ததில் வாக்கு வம்சங்கள் தலைமுறை தலைமுறையாய் எழுப்புவதாலே பயப்படாதே பயப்படாதே தேசத்தை வரவழைப்பாய் பயப்படாதே பயப்படாதே தேசத்தை வரவழைப்பாய் அல்லேலூயா என்றும் அல்லேலூயா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரண்டாவது பாடலாக ஒரு பழைய பாடல் நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் என்ற பழைய பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சொஸ்தமானான்,
சுத்தமாக என்று சொன்ன உடனே குஷ்டரோகி சுத்தமானான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா வேதனைகளையும் வலிகளையும் தேவன் வார்த்தையினாலே சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். மாறாவின் தண்ணீர்கள் எல்லாம் மதுரமாய் மாறும், இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறும், எரிகோவின் தடைகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றி போடப்படும், வியாதிகள் வறுமைகள் எல்லாம் நம்மை விட்டு மாறும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் பாடுவோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துணிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துணிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.
உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாராவின் தண்ணீர் அல்ல மதுரமாக மாறி போகும். மாராவின் தண்ணீர் அல்ல மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துணிகளால் மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துணிகளால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. மாராவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாராவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு
வார்த்தை சொன்னால் போதுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீ, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சந்தோஷம் இன்றும் நான் பிழைத்திருக்கிறேன். வார்த்தையினால கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார். வார்த்தையினால கர்த்தர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். வார்த்தை என்னுடைய வழிகளுக்கு தீபமாயிருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆமென், 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 ஆமென். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை என்னை பலப்படுத்துவதற்கேறுவாய். கத்த தருகிறார், கத்த தருகிறார். ரட்சித்த நாள் முதல் இந்த நேரம் வரைக்கும் எனக்கு தேவையான வார்த்தை பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிறதற்காக என் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறதான தேவ ஜன மாத்திரம் ஆமே, 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 ஆமே. கர்த்தருடைய சமூகத்தில் எளிமையாக இருக்கலாம். வேதத்திலிருந்து சில வசனங்கள் சங்கீத பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படி தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உமக்கு துதிகளை செலுத்துவார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்ற வார்த்தை. நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்புதாய் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. சத்தம் காணாது. சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து
கம்பீரத்தோடே மகிழ்ந்திருப்பார்கள். கர்த்தர் நடத்துகிறதுனாலே, என் இயேசுனை நடத்துகிறதுனாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் இயேசுனை கரம் பிடித்து நடத்துகிறதுனாலே நான் கம்பீரமாய் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 இயேசுவே ஆராதனை அறிவது கர்த்தரை அறிவது துதியின் நிறைவு விசுவாச வீரன் கிறிஸ்துவின் நிறைவு கர்த்தரை அறிவது துதியின் நிறைவு விசுவாச வீரன் கிறிஸ்து பிரகாசமானது
சிலுவையினால் மீட்டவரே, ஓ சன்னா, ஓ சன்னா, ஓ சன்னா.
சட்டைகளின் நிழலிலே நாங்கள் வந்து சேர்வதற்குரியதான சட்டைகளின் கீழே நீர் எங்களை மறைத்துக் கொள்ளுகிற தெய்வமா இருக்கிறீர்கள். பாதுகாப்பை நாங்கள் என்னவென்று சொல்லுவது? தொடர்ந்து முடுக்கிறவை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. மகிமையின் பிரசன்னம் தொடர்ந்து வெளிப்படட்டும். துதி கன மகிமை கேரெடுக்கிற மாளிகை கற்பனைக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அன்போடு கூட உங்களை நான் வரவேற்கிறேன். முதல் ஆராதனை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார். இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து வெளிப்படும்படியாய் ஜெப நிலையிலிருந்து உடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோமாக.
ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம் பிரசங்கியின் புஸ்தகம் 3 அதிகாரம். பிரசங்கியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 793 பக்கம் 793 பேஜ் நம்பர் பழைய ஏற்பாடு 793 எடுத்துக்கொள்ளலாம் ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 14 வசனத்தில் என்னுடைய செய்தி அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். என்ன செய்தி சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் செய்கிறது என்ன செய்யும்? நிலைக்கும், நிலைக்கும், என்றென்றைக்கும் நிலைக்கும். அது ஒருபோதும் விழுந்து போவதில்லை, அசைந்து போவதில்லை, இடிக்கப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. ஆமாம் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறத எனக்கு விழுப்பதாக சொல்லுங்க. கர்த்தர் செய்கிறது நிச்சயம் நிலைக்கும். பழைய பாட்டின் அனுபவத்தின்படி நீங்கள் பார்க்கும்பொழுது பழைய பாட்டில் ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆதி ஆகமத்திலிருந்தே துவக்கத்தில் 1 அதிகாரத்திலிருந்தே நீங்கள் பார்க்கும்பொழுது கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். என்ன செய்தார்? பழைய பாட்டினுடைய துவக்கத்தில் ஆதி ஆகமத்தின் 1 அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது கர்த்தர் உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் உண்டாக்கினதான உலகத்தில் தான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். வேற்று கிரகத்திலேருந்து வந்தவர்கள் இருந்தா, வேற்று கிரகத்திலேருந்து வந்த ஆட்கள் உண்டா? அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாது. கர்த்தர் உண்டாக்கினதானே இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம். தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும், காலங்கள் உருண்டோடினாலும், கர்த்தர் உண்டாக்கின இந்த பூமியிலே, கர்த்தர் சிருஷ்டித்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது அவர் செய்தது நிலைக்கும். அவர் செய்தது என்ன செய்யும்? நிலைக்கும். அவர் செய்கிறது நிலைக்கும். அப்போ பழைய பாட்டினுடைய துவக்கம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது, சிருஷ்டிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, புதிய பாட்டினுடைய துவக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் ரட்சிப்பை கூறுகிறது. ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம். புதிய பாட்டினுடைய துவக்கம் எதை வெளிப்படுத்துகிறது? ரட்சிப்பை கூறுகிறது. திருச்சபை, ஆதி திருச்சபை உருவானதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிலை பெற்றிருக்கும். ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ரட்சிப்பு என்ன செய்யும்? நிலை பெற்றிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அது மாத்திரம் இல்லாமல் திருச்சபையை கர்த்தர் துவங்குகிறார். கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்கிறதானே சபை ஸ்தோத்திரம். ஜனங்கள் கூடி வருகிறது. இந்த கட்டடம் அல்ல ஸ்தோத்திரம், நாமே கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பரிசுத்தவான்கள் கூடி வந்து ஆராதிக்கிறது கர்த்தர் ஏற்ற ஒரு ஒரு அமைப்பாய் காணப்படுகிறது. அப்போ திருச்சபை கர்த்தர் துவங்குகிறார். அது இன்று வரை நிலை பெற்று இருக்கிறது. கர்த்தர் செய்கிறது என்ன செய்யும்? நிலைக்கும். திருச்சபை அவசியம் என்பதை கர்த்தர் அறிந்தார். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகம் அவசியம் என்று சொல்லி கர்த்தர் அறிந்தார். இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் அவசியம் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? அறிந்தார். அதன்படி அது நிலை பெற்று இருக்கிறது. அதன் அதன் ஸ்தானத்திலே அது நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அதுபோல திருச்சபை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஜனங்கள் அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அவர்கள் தெளிவாகி அவர்கள் புறப்பட்டு போய் சிதறி போய் எல்லா இடத்திலும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அறிவித்ததான இடங்களிலெல்லாம் சபை உருவானது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்த இடங்களிலெல்லாம் என்ன உருவானது? சபை உருவானது. சபை உருவானது. அப்போ அந்த சபை கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறபடினாலே அகினாலத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபை என்ன செய்வேன்? கட்டுவேன். பாதாளத்தின் வாசர்கள் அதை என்ன செய்வதில்லை? மேற்கொள்வதில்லை என்றதான வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். கர்த்தர் செய்கிறது என்ன செய்யும்? நிலைக்கும். சற்று சிந்தித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த விண்ணாடி வரைக்கும் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்? ஒரு பக்கம் லிஸ்ட் போடுங்க, மனதில் போடுங்களேன். இன்னொரு பக்கம் நான் செய்கிறது என்ன என்பதை கொஞ்சம் லிஸ்ட் போட்டு பாருங்க. நீங்க செய்கிறது அநேக நேரத்தில் ஸ்தோத்திரம், அது தோல்வியில் முடிந்திருக்கலாம், அது ஜெயம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்ததை துவங்கினதை இன்று வரைக்கும் அது நிலை நிற்பதற்கு ஏதுவாக கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆகையினால சபை விரும்புகிறது என்ன? சபை எதை விரும்பணும்? நான் செய்கிறதல்ல, என் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம்.
நான் செய்க உங்கள் கையின் பிரயாசங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், வாய்க்க செய்கிறார். அது ஒரு பக்கம் உண்மை, அது ஒரு பக்கம் உண்மை. ஆனாலும் இன்னொரு தெளிவு ஆவிக்குரிய சபைக்கு வேண்டியது என்னவென்று சொன்னால், நான் செய்கிறதல்ல, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் சந்ததியிலே, என்னுடைய கையின் பிரயாசத்திலே, என் வேலையிலே, என் ஊழியத்திலே, என் வருமானத்திலே, நான் செய்கிறதல்ல, கர்த்தர் செய்கிறது. அல்லேலூயா. நான் செய்கிறது தோற்று போயிடும். அநேகர் தோற்று போயிருக்கிறாங்க. மனிதன் செய்ததிலே அவர்கள் தோற்று போனதற்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. உலக பிரகாரமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆவிக்குரிய சபையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கர்த்தர் செய்தது அது நிலைநிற்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது பல காலங்களை குறித்து ஞானி அங்கே வார்த்தையை பேசுகிறார். சாலமோன் ஞானி பல வார்த்தைகளை ஞானமாய் பேசுகிறது உண்டு, ஞானமாய் பேசுகிறது. நீதிமொழிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஞானம் இன்னது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரசங்கினுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஞானம் இன்னது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவனுடைய அனுபவத்திலிருந்து வார்த்தைகளை இவன் பேசுகிறவனாக இருக்கிறான். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு அனுபவம் இருக்கிறது. 5 வருஷம் ஆயிருக்குன்னா அதில் ஒரு அனுபவம் இருக்கிறது. 50 வருஷம் ஆயிருக்குன்னா நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ந்திருப்பதற்கு பல அனுபவங்கள் உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம் சொல்லுங்கள் பாப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சாத்தா வந்து செவிகளில் பேசுவோம், ஐயோ ஒன்றும் இல்லாமல் போச்சேன்னு சொல்லி. அப்படி அல்ல, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் பல அனுபவங்களை தந்தே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன நடத்தினது மறந்து போச்சு, என்ன நடத்தினது என்ன செய்து போச்சு, மறந்து போச்சு. ஏன்னா 50 வருஷம் ஆச்சா இல்லையா? நடத்தினது என்ன செய்து போச்சு, மறந்து போச்சு. ஏன்னா 30 வருஷம் ஆச்சா இல்லையா? நடத்தினது மறந்து போச்சு. ஏன்னா 10 வருஷம் ஆச்சா இல்லையா? நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை இல்லையா? நேற்று நைட் என்னையா சாப்பிட்டீங்க? அதுவே தோசையா? பரவாயில்லையா. சில நேரத்தில் அதுவே மறந்து போகுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான கிரியைகள் என்ன என்பது எப்படி ஞாபகத்தில் இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறேன், இத்தனை ஆண்டுகள் நல்ல அனுபவங்களை தந்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் ஆனாலும் சரி, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் கிரியை செய்து வந்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இப்பொழுது நாம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்து அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு பலன் தருவாராக. வாசிக்க கேட்கலாம். 11வது வசனம் வாசிங்க. அவர் சகலத்தையும், அவர் என்று சொன்னால் கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியாய் அவர் என்ன செய்திருக்கிறார், செய்திருக்கிறார், செய்யவும் போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனதன் காலத்தில் எப்படி செய்வாரா சொல்லுங்க? நேர்த்தியாய் செய்வர். அவர் செலவுலாம் வியாபாரம்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் செய்கிறது அனைத்தும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அல்லேலூயா. அவர் செய்கிறது அனைத்தும் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அழகாய் அங்கே ஞானி அனுபவத்திலிருந்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் எப்படி செய்கிறார், நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சரி, தொடர்ந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அவர்கள் உள்ளத்திலே என்ன சொல்லும் பொழுது மனுஷனுடைய உள்ளத்திலே என்ன செய்திருக்கிறார், வைத்து. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனாலும் நம் பார்க்கிறது அனைத்தும் உலகத்தில் உள்ளதான காரியங்கள், நாம் கேட்கிறது அனைத்தும் உலகத்தில் உள்ளதான காரியங்கள். வசனத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. வசனத்தையே எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. 24 ஸ்தோத்திரம், 24x7 ஸ்தோத்திரம். முழு நேரமும் வசனத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி சொல்ல முடியாது. எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கிறோம், ஆராதித்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி சொல்ல முடியாது. உலகத்தின் காரியங்களை நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் உள்ளதான காரியங்களை நம்ம கேட்கிறோம், உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இங்கே வசனத்தில் சொல்லும் பொழுது அங்கே ஞானி சொல்லுகிறதான வார்த்தையை ஒரு விஷயம் கூட வாசிக்க நம்ம கேட்போமாக. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதான நாம்
ஸ்தோத்திரம். தொடர்ந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும், கர்த்தர் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான், மனுஷன் கண்டுபிடியான். அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருக்குரியவைகளை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே உலகம் இருந்து விடக்கூடாது, நம்முடைய சிந்தனையிலே உலகம் இருந்து விடக்கூடாது. உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய சிந்தனையை ஆட்கொள்ளக்கூடாது, உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளக்கூடாது. அப்படி ஆட்கொள்ளும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை கண்டறிய முடியாது. அதைத்தான் ஞானி சொல்கிறார், நீங்க கர்த்தரை கண்டறியணும்னா உலகத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து அமைன்னு சொல்லுங்க. கர்த்தரோடு இணைந்திருந்தால் கர்த்தரை நாம் கண்டறியலாம். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல், நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும், வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்து, மனுஷனுக்கு இல்லை என்று நான் என்ன செய்தேன், அறிந்தேன். ஒரு மனுஷனுக்கு நன்மை என்று சொன்னால் அது என்னன்னா கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது. ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகியனால தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்கிறான், சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று என்ன செய்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன். எனக்கான வார்த்தை பவுல் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாம் பெறுகிறதான நன்மை அந்த பரலோகம் தருகிறதான சந்தோஷம் ஒன்று மாத்திருந்த. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறதுலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறவர்கள், புரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து இயேசு ராஜா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமென், ஆமென். ஆவிக்குரிய நிலையிலே நான் சந்தோஷம் அடை, ரட்சிப்பை நினைத்து சந்தோஷப்படுவது, அபிஷேகத்தை நினைத்து சந்தோஷப்படுவது, வாக்கு தத்தங்களை நினைத்து சந்தோஷப்படுவது, கர்த்தரை நினைத்து சந்தோஷப்படுவது, அவருடைய வார்த்தையை நினைத்து சந்தோஷப்படுவது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது என்ன, பணம் தான் நமக்கு நன்மை, பொருள் தான் நமக்கு நன்மை, ஆஸ்தி அந்தஸ்து தான் நமக்கு பெரிய நன்மை என்று நினைக்கிறேன். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஒரு மனிதனுக்கு நன்மை உண்டாகணும் என்று சொன்னால் அவன் பெற்றிருக்கிறதான சந்தோஷம் ஒன்றுதான், அவன் பெற்றிருக்கிற சந்தோஷம் ஒன்றுதான். அந்த சந்தோஷம் எதனால் வருது, பரலோக தேவனால் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரால் நமக்கு அந்த சந்தோஷம் என்ன செய்கிறது, கிடைக்கிறது என்பதை குறித்து நம்ம அங்கே பார்க்கும். சரி, மூன்றாவது 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. அன்றியும் அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து, புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும், தங்களுடைய சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது, அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய அனுக்கிரகம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது அது கர்த்தர் தருகிறதான அனுக்கிரகம். அநேகர் பிரயாசப்பட்டவர்கள் உண்டு, பிரயாசப்பட்டு தோற்று போனாங்க, மனுஷீகத்தில் பிரயாசப்பட்டு தோற்று போனாங்க, மாமிசத்தில் பிரயாசப்பட்டு என்ன செய்தாங்க, தோற்று போனாங்க. உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே அந்த சாட்சிகள் உண்டு, என் கண்களுக்கு முன்பதாக அந்த சாட்சிகள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரயாசம் நீங்கள் தான் படுதீங்கன்னு என்பதல்ல, நீங்கள் மாத்திரம்தான் பிரயாசப்படுகிறீர்கள் என்பதல்ல, இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனமும் பிரயாசப்படுது. மாமிசத்தில் பிரயாசப்பட்டு தோற்று போனவர்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் ஆவியிலே ஸ்தோத்திரம், நாம் வளர்க்கப்பட்டு இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டபடினாலே, ஆமென் சொல்லுங்கள் பாப்போம். நம்முடைய பிரயாசங்கள் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கு, அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்கள் பாப்போம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது, என்னுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்கு வாய்க்க செய்வதற்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் என் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். 13வது வசனம் வாசிங்க. அன்றியும் அன்றியும் மனுஷர் யாவரும், மனுஷர் யாவரும் புசித்து குடித்து, புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும், பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது, அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம், அனுபவிப்பது கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, அனுபவிப்பது கர்த்தருடைய அனுக்கிரகம். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜனங்கள் ஒருபோதும் அதை மறந்து விடக்கூடாது. உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் காண்பதற்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அனுக்கிரகம் தருகிறார். ஒன்றை மாத்திரம் மறந்துவிடாது,
எப்படி நீங்க பலனடைய பிரயாசப்படுறீங்களோ, நீங்க எப்படி சுகமடைய பிரயாசப்படுறீங்களோ, நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேற பிரயாசப்படுறீங்களோ, வருமானத்திற்காக நீங்க பிரயாசப்படுகிறீங்களோ, ஆவிக்குரிய நன்மைகளை பெறுவதற்காக நீங்க பிரயாசப்படுகிறீங்களோ, சோத்திரம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும் என்பதற்காக நீங்க பிரயாசப்படுகிறீங்களோ, அந்த பிரயாசத்தை அநேகர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், அநேகர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்கல, அவர்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல. உங்களுக்கோ உங்கள் பிரயாசத்தின் பலனை காண்பதற்கு அனுபவிக்க, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம், என்ன செய்ய, அனுபவிக்க, அனுபவிக்க. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஜெபம், எவ்வளவு கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவருடைய கணக்கில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் இந்த நிலைக்கு வருவதற்கு நீங்கள் எவ்வளவா பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எவ்வளவா நீங்கள் உழைத்தது உண்டு, பிரயாசப்பட்டது உண்டு, உபவாசித்தது உண்டு, ஜபித்தது உண்டு. அந்த பிரயாசங்களை நீங்கள் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் தருகிறார். சத்தமாமேன் சொல்லுங்க பாப்போம். சரி, 14வது வசனத்திற்கு நாம் வரலாம். வாசிக்க கேட்போமாக. தேவன் செய்வது எதுவோ, தேவன் கர்த்தர் செய்வது எதுவோ, அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். என்றைக்கும், என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று நான் என்ன செய்வேன்? அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு ஞானம் நமக்கு தேவை. நான் ஆராதிக்கிறதான கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் செய்கிறது நிலைக்கும், சிருஷ்டித்தது நிலை பெற்று இருக்கிறது, புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தின்படி ரட்சிப்பு நிலை பெற்று இருக்கிறது, திருச்சபை நிலை பெற்று இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். நான் சொல்லுகிறது எனக்கு விரும்புதாய் சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் இயேசு செய்கிறது நிச்சயம் நிலைக்கும், என் குடும்பத்தில என் கர்த்தர் செய்கிறது நிச்சயம் நிலைக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிலைக்கும், நிலைக்கும், அவர் நிலைக்க பண்ணுவார். நேர்த்தியாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், அவர் செய்கிறதை நிலைநிறுக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி, அந்த வசனத்தை முடிகிற வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்போமாக. வாசிங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், என்று அறிவேன். அதினோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, கூட்டவும் கூடாது. அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி. எதற்காக இதை செய்கிறார்? அவர் செய்கிறது நிலைக்கிறது, எதற்காக அதை செய்கிறார் என்று சொன்னால், மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி, அவருடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார், இப்படியாய் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில நிலைக்கிறது. ஏன் நிலைக்கிறது? அவருக்கு நாம் பயந்து இருக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இல்லாம போயிடப்படாது. மகனே நீ பயப்படாது, நான் செய்கிறது உன் வாழ்க்கையில நிலைக்கும் என்று அவர் சொல்ல 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 சொல்ல, அவர் பேச 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 பேச, நமக்குள்ளே நம்மை அறியாத ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நமக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருக்கிறத நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்கிறது? கர்த்தரே என் வாழ்க்கையில செய்ய வேண்டும், மனுஷிகத்திலே நான் ஒன்றும் செய்துவிடக் கூடாது என்கிறதான ஒரு நிலைக்கு ஆவியானவர் நம்மை கொண்டு போய் நிறுத்தி நம்மை சாட்சியாய் நிலைநிறுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த செய்தியை நீங்க கேட்கறீங்க, வரக்கூடிய நாட்களில் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டியது என்ன? மனுஷிகத்துல நான் எதையும் செய்யாம கர்த்தரே என் வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்யணும், செய்வான்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் என் இயேசு செய்து நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இனிமேலும் செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலே கரங்களை தட்டி அந்த பரிசுத்த தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமாக. செய்வார், 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 செய்வார். கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறது என்ன செய்யும்? நிலைக்கும், நிலைக்கும், நிலைக்கும். சரி, கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு 7 காரியங்கள் உங்களிடத்துல நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன செய்கிறார்? முதலாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது
மத்தேயு 6 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து 31-32 மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 6 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6 அதிகாரம் 31-32 வசனம். குறிப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் செய்கிறது நிலைக்கும், என்ன செய்கிறார், தேவையை அவர் சந்திக்கிறார். ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆராதிக்கிறதான தெய்வம் சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதிக்கிறவர். எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறவர், சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை நாம் நன்றாக உணர்ந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அவர் தருகிற ஆசீர்வாதம் நிலைக்கும். நீதிமொழிகளில் 10 அதிகாரத்தில் அப்படி தானே நம்ம வாசிக்கிறோம், நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் என்ன செய்யும், தங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது வீணாகும்னு எழுதியிருக்கு. நீதிமானுடைய சிரசிலே கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வீணாகும்னு எழுதியிருக்கு, அது தங்கும்னு எழுதியிருக்கு. ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உங்களை விட்டு ஒருபோதும் நீங்காது, அது தங்கி இருக்கும். உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவோ தேவை இருக்கு, குடும்பத்தின் தேவைகள் இருக்கிறது, ஊழியத்தின் தேவைகள் இருக்கிறது, ஒன்று விடாம இதுவரைக்கும் என் தேவையை சந்தித்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் என் தேவை கர்த்தர் சந்திப்பார். என் சரீரத்திற்கு சுகம் தேவையா, அவர் தருவார். என் சரீரத்திற்கு விடுதலை தேவையா, அவர் தருவார். என்னுடைய வியாதி நீங்கணுமா, சுகம் அடையணுமா, அந்த தேவை இருக்கா, கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பொருளாதாரத்தில் ஒரு தேவையா, அந்த தேவையை கர்த்தர் அனுதினமும் சந்திக்க ஸ்தோத்திரம். நம்முடைய பாஸ்டையா ஒரு நல்ல பாடல் எழுதியிருக்கிறாங்க, அனுதினமும் படி அளக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆராதிக்கிறதான இயேசு எப்படிப்பட்டவர், ஒவ்வொரு நாளும் எனக்கு படி அளக்கிறவர், நிச்சயம் வாழ்வாய், வாழவே பிறந்தாய் என்றதான பாட்டில் ஒரு சரணம் அப்படியா வருகிறது, நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அன்றாட நமக்கு படி அளந்து நமக்கு போஷித்து நம்மை நடத்துகிறதான தெய்வம். தேவைகள் உண்டு, நம்ம சாகிற வரைக்கும் தேவை இல்லாமல் இருக்காது, ஏதோ ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடாது. அல்லேலூயா. அவர் சந்திக்கிறதான அந்த தேவைகள் நமக்கு நிறைவாக இருக்கும், அது நிலை பெற்று இருக்கும். அல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. இரண்டாவதாக அந்த வசனத்தை வாசிக்க கேட்டுருமே, 6:31-32 வசனம் வாசிங்க. ஆகையால் ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. நன்றாய் கவனிங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதென்று உங்கள் பரமபிதா நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க பாப்போம். என் சரீரத்தில் ஒரு விடுதலை தேவையா, அது தேவைன்னு அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஆகினாலே நிச்சயம் என் தேவையை சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். இரண்டாவதாக அவர் என் வாழ்க்கையில என்ன செய்கிறார், மத்தேயு 11:28-30 வசனம் வரைக்கும் தெரிந்ததான பகுதி தான். 11:28-30 வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிறது என்ன, அவர் இளைப்பாறுதலை தருகிறார். என்ன தருகிறார் இளைப்பாறுதலை தருகிறார். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாட்களிலே இளைப்பாறுதல் தேவை, ரெஸ்ட்டு தேவை. என்ன தேவை சொல்லுங்க பார்ப்போம், ரெஸ்ட்டு தேவை. அல்லேலூயா. ஓய்வெடுங்கள், ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ஓடினதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஓடி ஓடி ஊழியம் செய்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஓடி ஓடி சம்பாதித்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஓடி ஓடி பிரயாசப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிறதானே அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சற்று என்ன எடுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். இளைப்பாறுதல் தேவை. அல்லேலூயா. என்ன தேவை, இளைப்பாறுதல் தேவை. அது நிலைக்கும், கர்த்தர் தருகிற இளைப்பாறுதல் அது நிலைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆகினால்தான் இத்தனை வருஷம் வண்டி ஓடுது. கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறதுனால தான் கதை இது வரைக்கும் ஓடுது, வண்டி ஓடுது. இல்லைன்னா என்னைக்கோ ஜாம் ஆகி என்ன செஞ்சுருக்கோம், சீஸ் ஆகி நின்றுருக்கும் வண்டி. அப்புறம் கியர் போட முடியாது, என்ன அழுத்தினாலும் என்ன செய்யாது, வண்டி ஓடாது. இது வரைக்கும் ஓடுகிறதுக்கு காரணம், இதுவரைக்கும் பலனடைந்திருப்பதற்கு காரணம், கர்த்தர் தந்த இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. பயந்து போய் நடுங்கி போய் என்னாகுமோ என்று சொல்லி நினைத்திருந்ததான நேரத்தில் கர்த்தர் இளைப்பாறுதலை தந்த. மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பலன் கொண்டு திடமன்னதான் இரு,
நான் உன்னை இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறேனே, இனிமேலும் நடத்த மாட்டேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாள் வார்த்தைகளை தந்து நம்மோடு கூட பேசினது ஒரு பெரிய இழைப்பாறுதல். கர்த்தர் என்னோடு பேசினது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய இழைப்பாறுதல் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் பேசுவார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். பேசுவார், அவருடைய சத்தத்தை கேளுங்க. அல்லேலூயா. சரி, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது. அல்லேலூயா. ஐயோ எனக்கு இளைப்பாறுதல் இல்லையே அப்படின்னா, இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தம் அழையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ பாஸ்டர் பயமாக இருக்கு. என்னத்துக்கு பயம்? ஐயோ பாஸ்டர் எனக்கு என்ன செய்யணும் தெரியல, எனக்கு மண்டையே வலிக்கு, மண்டையே சுற்றுது. எங்கே சுற்றுது? இருக்கத்தானே செய்யுது. உடம்புல தானே தலை இருக்கு, சுத்தமாக செய்யுது. ஐயோ நான் என்ன செய்யணும் தெரியலையே, என்ன செய்யணும் தெரியலையே. பழித வைக்க வேண்டிய சூழ்நிலைமே வராது, வராது. நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது? நமக்குரியதான இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார், நிச்சயம் தருவார். அவர் தருகிற இளைப்பாறுதல் நிலைநிற்கும். ஆமென் சொல்லுங்க. சரி, அடுத்ததாக மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 20:24 நீதிமொழிகள் 20:24 நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். அவர் என்ன செய்கிறார், என்ன செய்கிறார்? மூன்றாவதாக எனக்கு அவர் வழிகாட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? எனக்கு அவர் வழிகாட்டுகிறார், என்ன செய்யணும் என்று சொல்லி எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். மகளே நீ போகிறதான பாதை சரியானது, மகளே நீ பேசுகிறது சரியானது என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? வழிகாட்டுகிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். 20:24 வாசிங்க. கர்த்தராலே, கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யும்? வாய்க்கும். கர்த்தரால வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால தான் வாய்க்கணும். அல்லேலூயா. என்னால் ஒன்று வாய்ச்சிடப்படாது, கர்த்தராலே காரியங்கள் வாய்க்கணும் என்பதை நாம் உள்ளத்திலே உறுதி செய்து கொள்வோமாக. சரி, நான்காவதாக நீங்க பார்க்கும் பொழுது 2 Corinthians 9:8 2 Corinthians 9:8 வாசிக்க நாம் கேட்கும் பொழுது அதனுடைய குறிப்பு, கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். என்ன செய்கிறார்? கிருபையை தருகிறார். நான்காவதாக அவர் என்ன தருகிறார்? கிருபை தருகிறார், அளவற்ற கிருபை. இயேசுவின் கிருபையினால இன்று நான் நிலைநிற்கிறேன். என்னுடைய ஸ்தோத்திரம் ஞானத்தினால் அல்ல, என்னுடைய ஸ்தோத்திரம் பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே இம்மட்டும் நிலைநிற்க கர்த்தர் கிருபை தந்து, பலன் தந்து, அனுக்கிரகம் தந்து நடத்தி வந்திருக்கிறார். வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில், கர்த்தர் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறது? இதுல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, கிருபை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஏசப்பா உங்களுடைய கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும்னு சொல்லி கேட்கிறது நல்லதுதான். கிருபைக்காய் காத்திருப்பது நல்லதுதான். அவர் கிருபையை தருகிறவராகவும் இருக்கிறார், அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த கிருபையை தருகிறார், எதற்காய் தருகிறார்? நற்கிரியைகளை செய்வதற்காக. அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நாம் பெறுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நாம் அநேகருக்கு நற்கிரியை செய்கிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது இன்னும் இந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கிருபை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க நற்கிரியை செய்ய 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 அந்த பரலோக தெய்வம், அல்லேலூயா, உங்களுக்கு கிருபையை தந்து நடத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் காண்கிறவர். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், என்ன நாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிறதான தெய்வம் என்னை பார்க்கிறவர்.
நான் ஆராதிக்கிறதான தெய்வம் என்னுடைய வார்த்தையை கேட்கிறவர். நான் ஆராதிக்கிறதான தெய்வம் எனக்கு தேவைப்படும் பொழுது எனக்கு வார்த்தையை தந்து நடத்துகிறார். பேசுகிற தெய்வம். நான் ஆராதிக்கிறவர் யார் சொல்லுங்க பார்ப்போம்? பேசுகிற தெய்வம். என் சூழ்நிலைமை அவர் பார்க்கிறபடினாலே பார்க்கிறபடினாலே எனக்கு கிருபை தேவை, எனக்கு பலன் தேவை, எனக்கு வார்த்தை தேவை என்பதை அறிந்து அவர் கிருபையை தருகிறார். அந்த கிருபையை நான் பெறுகிறவனாக அப்படியே இருந்து விடாதபடி நற்கிரியைகளை தொடர்ந்து செய்வதற்கு தேவ ஞானத்தினால கர்த்தனமை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. சத்தமராமன் சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஐந்தாவதாக கர்த்தர் செய்கிறது, இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டலாமே, முழுவதும் வாசித்துருங்க, ஒரு விஷயம் கூட வாசி கேட்கலாம். எட்டாவது வசனம், 9:2 Corinthians 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பெருக செய்ய, கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சரி, ஐந்தாவதாக கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். என்ன செய்கிறார்? 1 Corinthians 10:13 நீங்க பார்க்கும் பொழுது சோதனைக்கு நம்மை விளக்குகிறார். எதற்கு விளக்குகிறார்? சோதனைக்கு கர்த்தர் நம்மை விளக்குகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ சோதனைகள் வந்தது உண்டு. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து சோதனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பலவிதமான சோதனைகள், ஒன்று போய் ஒன்று மாறி 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 வந்து கொண்டே இருந்தது உண்மை. அதன் மத்தியிலே அந்த சோதனைகளை செயம்பெற, அந்த சோதனையை விளக்கி நம்மை பரிசுத்தமாய் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாபோம். என்ன சத்தம்? ஆமீன் சொல்லுங்க பாபோம். சரி, அப்போ அவர் செய்கிறது நிலைக்கும். அவர் செய்கிறது என்ன செய்யும்? நிலைக்கும். சோதனைக்கு விளக்குகிறார். வசனத்தை வாசிக்க கேட்கலாம், வாசிங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதில்லை என்று அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்குவதற்கு ஏதுவாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப சோதனை முதலாவது அவர் அனுமதிக்கிறது இல்லை, இடம் கொடுப்பதில்லை. அப்படியே சோதனை வெள்ளம் போல என் வாழ்க்கையில புரண்டு வந்தது என்று சொன்னாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு போக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை சபை ஒருபோதும் மறந்துடுவிட. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அவர் செய்கிறது நிலைக்கும். ஒரு போக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். விசுவாசித்தால் அந்த பாதையை நீங்கள் பார்க்க முடியும். விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை இன்னது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேக நேரத்தில் ஸ்தோத்திரம், நாம் விசுவாசியாததுனால தான் கர்த்தர் வைத்திருக்கிறதான மகிமை இன்னது என்பதை நம்மால் பார்க்க முடியல. விசுவாசித்து பாருங்கள், நிச்சயமாய் அதனுடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சோதனைக்கு விளக்குகிறார். கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். அவர் என்ன செய்கிறார்? என்னை சோதனைக்கு என்ன செய்கிறார்? விளக்குகிறார். சரி, ஆறாவதாக நீங்க பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புத்தகம் 34:17-20 நீங்க வாசிக்க கேட்டு அறிந்து கொள்ளல. என்னவென்று சொன்னால் 34:34 கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். என்ன செய்கிறார்? உபத்திரவத்தில் எனக்கு உதவுகிறார். எதில் உதவுகிறார்? உபத்திரவத்தில் அவர் எனக்கு உதவுகிறார். அநேகருடைய வார்த்தைகள், அநேகருடைய கிரியைகள் நம்மை வேதனைப்படுத்தி இருக்கிறார். உள்ளான காயங்கள் இருக்கும். என்ன காயங்கள் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உள்ளான காயங்கள் இருக்கும். அந்த உள்ளான காயங்களை கர்த்தர் தான் நீக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். புறம்பான காயங்களெல்லாம் நம் ஆற்றி விடுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உள்ளான காயங்கள் ஆற்றப்படணும் என்று சொன்னால் ஒரு வடு இல்லாமல், ஒரு தடயம் இல்லாமல் அது ஆற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரே கிரியை செய்ய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா அந்த வடுவோடு, அந்த புண்ணோடு, அந்த காயத்தோடு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்படி வாழ்வதற்காக கர்த்தனமை ரட்சிக்கலை, கர்த்தனமை வேறுபிரிக்கலை, கர்த்தனமை அபிஷேகிக்கவில்லை. அந்த உள்ளான காயங்களை கர்த்தர் ஆற்றி நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தவே கர்த்தர் விரும்புகிறார்.
அநேக நேரத்தில் அந்த உள்ளான காயங்கள் நம்மை வேதனைக்குள்ளாக்குகிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது. என்ன செய்கிறது? பலவீனப்படுத்துகிறது. பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த உள்ளான காயங்களை கர்த்தர் ஆற்றுவதற்கு இடம் கொடுத்து பாருங்க. ஒரு பரலோகத்தின் மேன்மை அனுபவிக்க பரிசுத்தாமியானவர் உங்களுக்கு அந்த அபிஷேகம் தந்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாயிருக்கிறார். சத்தமாமின்னு சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும், மகிமைப்படறது. உள்ளான காயங்கள் உபத்திரவத்தை நமக்கு தருகிறது. அந்த காயங்கள் ஆற்றப்படும் என்று சொன்னால் அந்த உபத்திரவத்தை விட்டு மறந்து, ஆமென் சொல்லுங்க பாப்போம், அந்த உபத்திரவத்தை மறந்து என் கர்த்தர் செய்கிறது என்ன என்பதை பார்ப்பதற்கு ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து கொடுப்பதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். சங்கீதம் 34:17 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். யார் கூப்பிடும் பொழுது சொல்லுங்க? யார் கூப்பிடும் பொழுது? நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது. நீங்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். பாவம் இல்லை, பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்மை முற்றிலுமாய் வேறு பிரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்து வேறு பிரித்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஜனம் பாவிகள் அல்ல, கர்த்தரால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதான ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆக்கப்பட்ட கூட்டம். சரி, அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்க நம்ம கேட்கலாம். வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தினதான பாதைகளை சிந்தித்து பார்க்கும்பொழுது நம்முடைய இருதயம் உடையாமல் இருக்க முடியாது. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உடையாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு நன்மைகள் அற்புதமாய் கர்த்தர் நமக்கு செய்து, ஸ்தோத்திரம். சத்துருவுக்கு சாத்தானுக்கு நம்மை விலக்கி ரொம்ப அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, 18 வசனம் வாசிங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வருகிறதான துன்பங்கள் எப்படி இருக்கும்? அநேகமாயிருக்கும். ஒரு இடத்துல நான் பேசும் பொழுது ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து பேசினேன். அந்த ஆவிக்குரிய யுத்தமானது ஸ்தோத்திரம் இத்தனை வயதில் துவங்கி இத்தனை வயதில் முடிஞ்சிடும் என்பதல்ல. இத்தனை வயதில் துவங்கி 15 துவங்கி 45 அவன் ஆவிக்குரிய யுத்தம் முடிஞ்சிடும் என்பதல்ல. ஒரு மனிதன் வாழுகிற வரைக்கும் ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்தாக வேண்டும். அது எத்தனை வயதானாலும் சரி. அல்லேலூயா. அது 100 தாண்டினாலும் சரி, 120 சரி. ஆமின்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஆமின்னு சொல்லுங்களேன். அந்த யுத்தம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. வயசானவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஆவிக்குரியவர்கள் லட்சிக்கப்பட்டவர்கள், 30 50 ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், 100 தாண்டினவர்களிடத்துல போய் கேட்டு பாருங்களேன். 80 தாண்டினவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன். 70 தாண்டினவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன். எனக்கு ஆவிக்குரிய யுத்தமே இல்லை, நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் அந்த யுத்தத்தை செய்தாக வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைன்னு இருக்கிறவனே. சத்தமாக ஆமின்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சத்தமாக ஆமின்னு சொல்லுங்களேன். பாவையா 70 ஆயிடுச்சு, விட்டுருவோம். சாத்தாமெல்லாம் போக மாட்டேன். பாவம் 80 ஆகிட்டு பாவம் விட்டுருவோம், விட்டுருவோம். அப்படின்லாம் சத்துரு விலகி நிற்க மாட்டேன். பிசாசானவன் என்ன செய்ய மாட்டான்? விலகி நிற்க மாட்டேன், விலகி நிற்க மாட்டேன். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்கு கர்த்தரே நம்மை பலப்படுத்துகிறார். அது எத்தனை வயதானாலும் சரி. ஆமாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 100 சரி, 120 சரி, நீங்கள் யுத்தம் பண்ணுவதற்குள்ளேதான பலத்தை கர்த்தரே பரத்திலிருந்து தருகிறவராக இருக்கிறாரு. நிச்சயம் ஜெயம் நமக்கென்று உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
நீதிமானுக்கு வருகிறதான துன்பங்கள் எப்படி இருக்கும்? அநேகமாயிருக்கும். நம்முடைய போதகர் ஐயா ஸ்தோத்திரம், அவர்கள் செய்ததான ஊழியத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. போன வாரத்தில் நம்முடைய பாஸ்டர் ஐயாவ ரொம்ப கனப்படுத்துகிற ஒரு போதகருடைய சபைக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஊழியத்திற்காக, பிரசங்கம் பண்ணுவதற்காக போயிருந்தேன். நல்ல ஒரு பெரிய சபை. அப்போ பிரசங்கத்திற்கு முன்பதாக என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் சொன்னதான ஒரு வார்த்தை, இந்த ஊழியம் அழிந்துவிடும் என்று சொல்லி நானே நினைத்தேன். பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நடத்தின ஊழியம், அவர்கள் காலத்திற்கு முன்பதாக அது ஒன்றுமில்லாமல் போயிரும் அப்படின்னு சொல்லி நானே நினைத்தது உண்டு. ஆனால் அருமையான கர்த்தர் போதகரை எழுப்பி தொடர்ந்து அந்த ஊழியத்தை நடத்துவதற்குரியதான கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். நீங்கள் மாத்திரம் இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் மாத்திரம் இல்லை பாஸ்டர், நிறைய பேர் அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து நெகட்டிவாக பேசலை, பாசிட்டிவாக சொன்னார். என்ன ஆகுமோ, அந்த ஊழியம் என்ன ஆகுமோ என்று சொல்லி நானே பல தடவை நான் சிந்தித்தது உண்டு. ஆனால் இப்பொழுது நான் கேட்கிறதான சாட்சிகளையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது, அந்த ஊழியத்தை கர்த்தரே துவங்கினார், கர்த்தரே நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அதை சொல்லும் பொழுது இன்னொரு சாட்சியை சொன்னார், நான் அதை மறந்துட்டேன். என்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒன்றை சொன்னார். பாஸ்டர் யோகன் அவர்கள் நல்ல ஒரு பரிசுத்தவானுடைய கரத்தில் இருந்து அவர்கள் நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க. அதை நான் பல வருஷத்துக்கு முன்பதாக நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர்யா அவர்கள், பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது ஆராதனையில் செய்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சில நேரத்தில் செய்து கொடுக்க முடியாது. பாஸ்டர் யோகன் அவரிடத்தில் மீதியான நேரத்தை கொடுக்கும் பொழுது தொடர்ந்து அந்த செய்தியை பாஸ்டர் யோகன் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். அந்த சாட்சியை கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார். நான் மறந்ததை அவர் ஞாபகப்படுத்தினார். நான் மறந்ததை அவர் ஞாபகப்படுத்தினார். அந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பாஸ்டர் ஐயாவை நான் கூட்டிகிட்டு வரேன், உள்ளே வந்து சேரில் உட்காந்தாங்க. அப்போ என்னை அழைத்தவர்கள் சொன்னதான காரியம் என்ன அப்படின்னா, டேய் எனக்கு எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண முடியும்னு தெரியாது, ஆனால் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பிரசங்கம் பண்ணுவேன், ஒரு மணி நேரம் பிரசங்கம், நான் 10 நிமிஷம் பேசுகிறேனோ 15 நிமிஷம் பேசுகிறேனோ எனக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் உண்டோ நான் பேசுவேன். பேசி முடித்ததுக்கு முன்னாடி நீ பிரசங்கம் பண்ணணும். நாங்கள் அந்த பிரசங்க நேரத்தை என்ன செய்யணும், முற்றிலுமாய் அந்த ஒரு மணி நேரம் முடிச்சிடணும். நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே நீ தோத்திரம் பண்ணி ஆமீன் போட்டு முடிச்சிடப்படாது. இன்னும் நேரம் இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் முடியுமோ, 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் 15 20னா 20, அரை மணி நேரம்னா அரை மணி நேரம், மீதி அரை மணி நேரம் மீதி நேரத்தை நீ பிரசங்கம் பண்ணணும்னாங்க. அப்போ இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன்னா, நீ வேற பிரசங்கம் பண்ண முடியாது, நான் என்ன வசனம் எடுத்தனோ அதே வசனத்தை தான் நீ என்ன செய்யணும். நீ புது பிரசங்கம்லாம் பண்ணக்கூடாது, மீதி முக்கால் மணி நேரம் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது, புது பிரசங்கம்லாம் பண்ண முடியாது, நான் என்ன வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணணும் அதே வசனத்தில் நீ முக்கால் மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை. என்ன பிரசங்கம் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பிரசங்கம் பண்ண போகிறாங்க, என்ன குறிப்பு வச்சுருக்கிறாங்க, ஏசப்பா நான் என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய, கைகாலெலாம் உதறுது உதறுது உதறுது. ஐயா பிரசங்கம் பண்ணாங்க, கரெக்டாக 10 நிமிஷத்தில் செய்தியை முடிச்சுட்டாங்க. என்னை டெஸ்ட் பண்ணுவதற்காக செய்தாங்களோ எனக்கு தெரியாது. கரெக்டாக 10 நிமிஷத்தில் செய்தி முடிச்சுட்டு இப்பொழுது யோகன் தொடர்ந்து செய்தி கொடுப்பாருன்ட்டாங்க. ஆனால் அது ஒரு பெரிய கிருபை. என்னென்னா, பாஸ்டையா ஆயத்தம் பண்ணின அதே செய்தியில் தான் அன்று காலையில் அந்த வசனத்தை நானும் தியானித்தது உண்டு. அதே வசனத்தை, அதே பகுதியை, அதே பகுதியை நான் தியானம் பண்ணேன். முக்கால் மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடிஞ்சது, வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனோன்னு ஐயா, ஏய் நல்லா பிரசங்கம் பண்ணாடா, ஐயாவுடைய வாயிலேருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு காரியம். எல்லாத்துக்கும் சொல்லிட்டு கொஞ்சிட்டு நடக்க மாட்டாங்க, ஏய் நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு கொஞ்சிட்டு நடக்கிற
அந்த வேலையெல்லாம் ஐயாவின் இடத்துல கிடையாது. எப்போவாது சொல்லுவாங்க நல்லா இருக்கடா அப்படின்னு. அன்றைக்கு அவர்கள் அதை சொன்னாங்க, உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சம்பவத்தை நான் மறந்துட்டேன், ஆனால் அந்த பாஸ்ட் அவர்கள் ஞாபகம் வைத்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு, 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர்கள் அதை ஞாபகம் வைத்து போன வாரம் நான் அங்கே செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக இந்த சாட்சியை சொல்லி அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமர் ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். எதற்கு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த மனிதர்கள் சொன்னதான வார்த்தை நமக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒன்றாக இருந்திருக்கும். இவன் என்ன செய்ய போகிறான், இது என்ன நடக்க போகுது, இந்த ஊழியம் எப்படி ஆகும்போது, இந்த ஊழியம் எப்படி நடக்க போகுது, இந்த சபையை யார் நடத்த போகிறா என்கிறதான அந்த கேள்வியின் மத்தியிலே கர்த்தர் இப்பொழுது பதில் தந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்போ அந்த நாட்களிலே, அந்த நாட்களிலே பாஸ்டையா கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்ததான நாட்களிலே பேசப்பட்டதான வார்த்தையெல்லாம் ரொம்ப உள்ளான காயங்களை ஏற்படுத்தினது. பாஸ்டையா இறந்ததற்கு பின்பதாக ஜனங்கள் பேசினதான வார்த்தை ரொம்ப உள்ளான காயங்கள் என்ன செய்தது, ஏற்படுத்தினது. ஆனால் கர்த்தர் அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை முற்றிலுமாய் விலக்கி அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் உதவி செய்தபடியினாலே இன்றும் உங்களுக்கு முன்பதாய் நின்று சாட்சியாய் பிரசங்கிக்க கர்த்தர் அனுக்கிரகம் தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கர்த்தர் செய்கிறது என்ன, உபத்திரவத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் உதவி செய்கிறது, அவர் உதவி செய்கிறது நிலைக்கும். அவர் உதவி செய்கிறது என்னால் சொல்ல முடியும். அந்த உபத்திரவத்திலே அந்த உள்ளான காயங்கள் இருக்கும் பொழுது அந்த உபத்திரவத்திலே கர்த்தர் எனக்கு உதவி செய்தது இன்றும் நிலை பெற்று இருக்கிறது, இன்றும் நிலை பெற்று இருக்கிறது. இயேசு வருகிற வரைக்கும் இது நிலைக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம், கடைசி காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:6-7 பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். வசனத்தை வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிறது நிலைக்கும். அவர் என்ன செய்கிறார், என்னை பாதுகாத்து எனக்கு சமாதானம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என்னை பாதுகாத்து அவர் எனக்கு என்ன தருகிறார், என்ன தருகிறார், சமாதானம் தருகிறார், சமாதானம் தருகிறார். சமாதானம் இல்லாமல் போவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் சத்துரு செய்கிறது உண்டு, ஆனால் கர்த்தர் தருகிறதான சமாதானம் நிலைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். நீங்கள் மனம் பதறி இருக்கிற நேரத்தில் இயேசுவேன்னு நீங்கள் நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தந்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் அவர் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அந்த சமாதானம் நிலைக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு நிலைக்கும். உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தருடைய பாதுகாப்பு நிலைக்கும். ஆமென் சொல்லுங்க. நேரமானது கர்த்தருடைய சமூகத்தில் எளிமின்றி நாம் ஜெபிப்போமாக, ஜெபிப்போமாக. கர்த்தர் செய்கிறது நிலைக்கும், கர்த்தர் செய்கிறது. இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், அவர் கிரியை செய்திருக்கிறார். இந்த ஊழியம் வளர்வதற்கு கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். நீங்கள் வளர்வதற்கு கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். நீங்கள் மனம் மாறுவதற்கு கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். அது நிலைக்கும், அது நிலைக்கும், அது நிலைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலதுகரம் உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்பதாக சத்தம் உயர்த்தி நீங்கள் சொல்லும் முடி. உங்களை அன்பாய் கேட்கிறேன். இயேசுவே, நீர் செய்கிறது நிச்சயம் என் வாழ்க்கையில் நிலைக்கும். தேவையை சந்திக்கிறவர், இளைப்பாறுதல் தருகிறவர், வழிகாட்டுகிறவர், கிருபை தருகிறவர், சோதனைக்கு விளக்குகிறவர், உபத்திரவத்தில் உதவி செய்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், சமாதானம் தருகிறவர். அவர் தருகிறது அனைத்தும், அவர் கிரியை செய்கிறது அனைத்தும் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே நிச்சயம் நிலை நிற்கும். சுவாசிக்கிறவர்கள் நல்ல கரந்தட்டி ஆர்ப்பரித்து Thank you.
அப்படியே நிற்கிற வேளையிலே குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை, குழந்தையை கொண்டு வந்தவர்கள் முன்பதாக குழந்தை எடுத்து வாருங்கள். பாஸ்டர் இயேசு ராஜா, அவருடைய துணைவியார் ஏஞ்சல், ஏஞ்சல் இயேசு ராஜா ஏஞ்சல், குழந்தையை கொண்டு வந்தவங்க முன்பதாக கொண்டு வாருங்கள். தோத்துறேன் 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 தோத்துறேன். குழந்தையினுடைய பெயர் ஜெசிகா மேரி. என்ன மேரி? என்ன மேரி சொல்லுங்க? ஜெசிகா. ஜெசிகா எங்கே தான் பேர் எடுப்பாங்களோ தெரியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜெசிகா மேரி என்ன சொல்லி பாஸ்டர் ஜெயசுராஜ் தூத்துக்குடி மாவட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதாகம கல்லூரியிலே பிடிஹெச் முடித்து பின்பதாக எம்டிவ் இன்னொரு காலேஜில் முடித்து தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை புதுக்கோட்டை பகுதியில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஊழியத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைக்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. இந்த குழந்தையை உங்களிடத்தில் ஒரு கேள்வி, இங்கே பாருங்க, இந்த குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு தந்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தர் கொடுத்த ஈவுன்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த குழந்தையை கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தில் நிச்சயம் வளர்க்க முடியும் என்றுதான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுடைய வலதுகரத்தை இந்த குழந்தைக்கு நேராக நீட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி பிள்ளை ஆசீர்வதிக்கணும். ஆமென், 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 ஆமென். பிள்ளை ஆசீர்வதிக்கணும். தோத்துறோம் 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 தோத்துறோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜெயசுராஜிக்காக ஸ்தோத்திரம். அருமையான மகள் ஏஞ்சலுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் பிள்ளையின் மேல இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே குழந்தைக்கு ஜெசிகா மேரி என்று சொல்லி இந்த மகா சபையில பெயர் சுட்டி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிள்ளை கர்த்தனையை பலப்படுத்துவீராக. பலவீனத்திற்கு நீக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம, நாம, 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 நாம. இயேசுவே ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். தேவ ஞானத்தினால கர்த்தனையில் பிள்ளைகளை நிரப்புவீராக. பிள்ளையை வளர்ப்பதற்குரியதான தேவ ஞானம் பெற்றோருக்கு உண்டாக நான் ஜெபிக்கிறேன். முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த பிரதிஷ்டை கர்த்தரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு கூட இருப்பதாக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரோடும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியான நான் ஜெபிக்கிறேன். தீமைக்கு விளக்கு மாளிகை கற்பணிக்கிறோம். துதி இகன மகிமை மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக.